அடுத்து அசுரவதம், சசிகுமார் ஆக்ட் பண்ணியிருக்காரு, மருது பாண்டியன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக நிறைய சண்டை அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் கட்ஸ் இருந்தது, சூப்பராக ட்ரெய்லர் இருந்தது. படம் போய் பார்த்தா சாரி டிசப்பாயின்மெண்ட் தான். நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் படத்தில் சொல்லப்பட்ட ஒரு மெசேஜ், சைல்டு ரேப் சைல்டு அபியூஸ் பண்ணுறவங்கள என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்தால் என்ன பப்ளிக் சொல்லுவாங்க? பப்ளிக் நிச்சயமாக போலீஸு கோர்ட் ஆர்டர் அதெல்லாம் வேணாம், அந்த சின்ன பசங்களோட வாழ்க்கையை கெடுத்து குட்டி சோறு ஆக்கின அந்த நாய்களை கண்டந்தண்டமாக வெட்டி காட்டில் தூக்கி போடணும், உயிரோட புதைக்கணும், உயிரோட கொளுத்தணும் அப்படின்ற கொடூர தண்டனை தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதானே, அதை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. சசிகுமாருடைய பெண் குழந்தைய சைல்டு அபியூஸ் பண்ணி கொலை பண்ணுற ஒரு வில்லனை மிகப்பெரிய அளவுக்கு கொடூரமான தண்டனையை கொடுத்து கொலை பண்ணுறாரு, அதுதான் அசுரவதம். இதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமே இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக ட்ராகாக இன்னமும் ஒரு காவியத்தை எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆடியன்ஸு பெரும்பாலும் உட்கார முடியல. அதிலும் இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் ரேப் வயலன்ஸ் அதிகமாக உள்ள கதையை ஒரு தடவைக்கு மேலே யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே எப்பா போதுண்டா அப்படின்ற எண்ணத்துலாம் வெளியே வந்தாங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இந்த படத்துடைய பட்ஜெட் ரொம்ப சின்னது. ஏன்னா படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி தான், கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்காங்க. அவங்களை வச்சு ஒரு அழகான கதையை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சசிகுமார் இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் காசுன்னு போட்ட காசை நிச்சயமாக எடுத்துடலாம். ஆனால் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகாது. இந்த படத்தில் டிக்கெட்டுக்கு 100 ரூபாய்க்கு விலை கொடுக்கலாம். இந்த படத்தில் டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் தாராளமாக ஒரு 50 ரூபீஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேலே டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த படத்தை பார்க்கறது வந்து சஞ்சு படத்தை பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் என்னை மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றி விட்டது அப்படிங்கிறதே உண்மை. அடுத்த படத்தில் சந்திப்போம். வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் எத்தனையோ தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் எங்கள் டீம் படம் பார்க்கணும்னு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது ராஜ்குமார் ஹிரானி டைரக்ஷனில் வந்த சஞ்சு படத்துக்கு தான். வாங்க சஞ்சு படத்துடைய ரிவ்யூ பார்க்கலாம். ரன்பீர் கபூர் நடித்து ராஜ்குமார் ஹிரானி டைரக்ட் பண்ண சஞ்சு படத்தை கிட்டத்தட்ட 6500 ஸ்க்ரீனில் வேர்ல்டு வைட் கிராண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த ரன்பீர் கபூர் படமானாலும் சரி, இல்லை ராஜ்குமார் ஹிரானி படமானாலும் சரி, இத்தனை ஸ்க்ரீனில் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணதில்லை. அவங்களுடைய கரியர்லே இதுதான் கிராண்ட் ரிலீஸ் செஞ்ச படம். 3 இடியட்ஸ் PK போன்ற படத்தை விட கிராண்ட் ரிலீஸ் செஞ்ச படம் சஞ்சு தான். அப்படின்னா இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் நார்த் இந்தியாவிலையும் வேர்ல்டு வைட்லையும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏசன்ற தவிர இந்த படத்தை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்திய திரையுலகமே மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துருந்த படம் சஞ்சு. சஞ்சய் தத்துடைய பயோகிராஃபி தான் சஞ்சு. ஆக்டர் சஞ்சய் தத்துடைய லைஃப் ஸ்டோரியில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அவரை கிட்டத்தட்ட டெரரிஸ்ட் மாதிரியே மீடியா பப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸோ அவர் வாழ்க்கையில் நடந்த இன்பங்கள் துன்பங்கள் உயரங்கள் கேவலங்கள் எல்லாத்தையும் இந்த படத்தில் காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை இதுவாக இருந்தாலும் இந்த படத்துடைய டைரக்டர் ராஜ்குமார் ஹிரானி இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்கன்னு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இவர் சஞ்சீதத்தை வச்சு 2003 முன்னாபா MBBS ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படம் தான் தமிழில் வசூல்ராஜ் MBBS வந்திருக்கும். அதே ஸ்டோரி கன்னடத்தில் உப்பி நடிச்சிருப்பாரு, தெலுங்கில் சங்கர் தாதா MBBS சிரஞ்சீவி நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட இந்திய திரையுலகமே கொண்டாடப்பட்ட ஸ்டோரி அது. அந்த படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் முன்னாபா MBBS எப்படி ஓடிச்சுன்னா, ஆல் இண்டியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட 100 டேஸ் ஓடின படம. 25 வீக்ஸ் சில்வர் ஜூப்ளி ஆஃப்டர் 2000 அப்புறம் எந்த படமும் வாங்குறதில்ல. 2003 வசூல் சாதனை செஞ்சு 100 கோடி கிட்ட சம்பாரிச்ச படம். அதே டீம் 3 வருஷத்துக்கு அப்புறம் 2006 லகே ரஹோ முன்னாபாய் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. முன்னாபாய் MBBS படத்துடைய ஸ்டோரி என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் பேஷண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம், பேஷண்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும், பணம் முக்கியம் இல்லை, உண்மையான அன்புதான் முக்கியன்ட்டு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை ரொம்ப ஸ்மார்ட்டா சிம்பிளா பயங்கர காமெடியோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி சூப்பரா சொல்லியிருப்பாரு. அதனால தான் அந்த படம் ஆல் இண்டியாவில் எல்லா லாங்குவேஜ்லும் கிரேட் சக்சஸை பிடிச்சிச்சு. இதே ராஜ்குமார் ஹிரானி சஞ்சய் தத் டீம் 2006 லகேரஹா முன்னாபாய் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் முன்னாபாய் MBBS படம் அளவுக்கு இருக்குமா, அந்த அளவுக்கு சாதனை பண்ணுமா, இந்த மாதிரி மேஜிக்லாம் ரிப்பீட் நடக்க சான்ஸே இல்லைன்னு மீடியாலாம் லகேரக முன்னாபாயை கேவலமாக நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கலான்னு காத்திருந்தாங்க. ஆனால் நடந்தது என்னவோ ரிவர்ஸில், அந்த படம் முன்னாபாய் MBBS ரெக்கார்டை 10 நாளே பீட் பண்ணிடுச்சு. ரிலீஸ் ஆன அத்தனை சென்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். சென்னையில் இருக்க சத்தியம் தேட்டர்லேயே 100வது நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஆன படம். 2006 அந்த படத்தை நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கிட்டத்தட்ட 100 நாள் கழிச்சு தான் பார்த்தோம். 6 degrees ஒரு ஸ்க்ரீனில் அந்த படம் போயிட்டு இருந்தது. அப்பவும் அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்தது. நான் சொல்கிறது 2006 அப்போனா பார்த்துங்க அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு. 2006 100 கோடி கிராஸ் பண்ண படம் அப்படின்ற ரெக்கார்டு அந்த படத்துக்கு இருக்கு. காந்தியோட கொள்கைகள் எவ்வளோ உன்னதமானது, காந்தியோடைய அஹிம்சை கொள்கைகள்லாம் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதை பின்பற்றி வாழ்க்கை நடத்தி வந்தால் உலகமே தலை சிறந்து நிம்மதியாக வாழணும்னு ஒரு மிகப்பெரிய காந்திய தத்துவத்தை காமெடியாக சொல்லியிருப்பாரு லகேரக முன்னாபாயில். மிகப்பெரிய சென்சேஷனல் ஹிட் ஆச்சு அந்த படம். ஆனால் அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணலை. தெலுங்கில் சிரஞ்சீவி பிரபுதேவா டைரக்ஷனில் அந்த கதையை எடுத்தாங்க. அதுவும் ஆந்திராவில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்து 2009 இதே ராஜ்குமார் ஹிரானி
சஞ்சீதத்தை விட்டுட்டு த்ரீ இடியட்ஸ்னு அமீர் கான் வச்சு ஒரு படம் எடுத்தார். ஒரு ஹிந்தி படம் 350 crore கலெக்ஷன்லாம் எடுக்க முடியும் அப்படின்ற ரெக்கார்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண படம் த்ரீ இடியட்ஸ் தான். அந்த படம் சென்னையிலே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் எல்லா ஸ்க்ரீன்லையும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. அந்த கதையை தான் டைரக்டர் சங்கர் நண்பன் விஜயை வச்சு எடுத்திருப்பாரு. கம்பேர் டு தி த்ரீ இடியட்ஸ் நண்பன் எவ்வளோ பெரிய மொக்கன்ட்டு. அந்த அளவுக்கு த்ரீ இடியட்ஸ் படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷனை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆக்டரும் அப்படியே வாழ்ந்துருப்பாங்க. தமிழில் அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகலை. இருந்தாலும் நண்பன் படம் சுமாராக போனாலும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இது ஒரு சூப்பர் படம்ட்டு. ஏன்னா த்ரீ இடியட்ஸ் படத்தை இந்தியில் பார்க்காதவங்க வேணா நண்பனை ஏற்றுக்கலாம். ஜாக்கி சினிமாஸில் வர ஜாக்கி சேகர் மாதிரி ஒரு சிலர் தான் நண்பன் படத்தையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மற்றபடி நண்பன் படம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படம் அல்ல. என்ன தான் டைரக்டர் சங்கர் அந்த படத்தை நல்லா எடுத்திருந்தாலும் த்ரீ இடியட்ஸோடைய ஒரிஜினாலிட்டி அளவுக்கு இல்லாதால அதனாலேயே நண்பன் படம் யாராலையும் பெருசாக பாராட்டப்படலை. அடுத்து பிகே த்ரீ இடியட்ஸ் படத்துடைய கலெக்ஷன் தான் பெஞ்ச் மார்க். த்ரீ இடியட்ஸ் படம்லாம் லைஃப் டைம் படம்ப்பா. அந்த படத்துடைய கலெக்ஷன்லாம் ராஜ்குமார் ஹிரானியாலேயே பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒரு லைஃப் மேஜிக். ஏதோ ஒரு படத்தில் நடந்துருச்சு சும்மா நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் பிகே படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கல ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு. ஆனால் படத்துடைய கண்டென்ட் படத்துடைய டாக் மீடியா மிகப்பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததால அந்த படத்துக்கும் 2-3 நாள் கழிச்சு ஆடியன்ஸ் கிராண்ட் ஓப்பனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேர்ல்டு வைடு அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 700 crore கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ராஜ்குமார் ஹீரானியோட பெஞ்ச் மார்க் எப்படி இருந்து பார்த்துங்க. பிகேல சொல்லப்பட்ட கதை என்ன, ரிலிஜியன் மதன்ற போர்வையில் இந்த உலகம் எந்த அளவுக்கு ஏமாந்து கிடக்கு, அதில் போய் பித்தலாட்டம் ஏமாத்து வேலைலாம் எவ்வளோ ஊடுருவி இருக்கு, அதனால நம்ம வாழ்க்கைக்கு எதனா பிரயோஜனம் இருக்கா அப்படின்ற மிகப்பெரிய தத்துவத்தை பயங்கர காமெடியாக சொல்லியிருப்பாரு. ஸோ ராஜ்குமார் ஹீரானி படத்துடைய ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல் விஷயத்த டைரக்டாக சொல்லாமல் காமெடி அண்ட் சென்டிமெண்ட் கலந்து சிரிக்கவும் வைப்பாரு கண் கலங்கவும் வைப்பாரு. அந்த கான்ட்ரவர்ஷியான கதையை உள்ளேயும் சுருகி அதில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்னை வச்சு ஒரு அழகான இன்டர்வல்லையும் மெய்சில் இருக்கிற ஒரு கிளைமேக்ஸையும் வச்சு ரொம்ப சந்தோஷமாக படத்தை முடிப்பார். மக்கள் எதிர்பார்க்குற ராஜ்குமாரி ஹீரானியோட மேக்கிங் ஸ்டைல் இது தான். ஆனால் சஞ்சு படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன தான் சஞ்சய் தத்தோடைய லைஃப் ஸ்டோரி மிகப்பெரிய அளவுக்கு கேவலமாக இருந்தாலும் அதில் கிரேட் ஃபிலாசபி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும் அப்படின்ற மெசேஜை நல்லது கெட்டது அப்படிலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு படத்தை கொடுப்பார் அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்தேன். ஆனால் அவர் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணவில்லை இந்த படத்தில். சஞ்சய் தத்தோடைய லைஃப் ஸ்டோரியை ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்ன இருக்கோ அது அப்படியே நீட்டாக கிளியராக காமிச்சிட்டாரு. அதில் சஞ்சய் தத்தோடைய அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், ஃப்ரெண்டு சென்டிமெண்ட்னு மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ டோட்டலாக படத்தில் இருக்கிறதே ஒரு 5-6 கேரக்டர் தான். சஞ்சு படத்தில் மக்களுக்கு சொல்கிற மிகப்பெரிய ஃபிலாசபிக்கல் ஸ்டோரி அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். சஞ்சய் தத்தோடைய லைஃப் ஸ்டோரி என்னன்னா, முத படம் நடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவர் அவங்க அம்மா மேலே மிகப்பெரிய பாசத்தோடு இருக்காரு. ட்ரக் அடிக்டவர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வந்து திருப்பியும் படத்தில் நடிச்சு பெரிய ஆள் ஆகிறாரு. அதுக்கப்புறம் மும்பை பாம் பிளாஸ்ட் அந்த பீரியடில் AK-57 ரைஃபிளை வீட்டில் வச்சிருக்காரு. வீட்டில் வச்சிருந்த காரணத்தால் அவரை டெரரிஸ்ட் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியே வந்து முன்னாம்பா MBBS படத்தில் நடிச்சு திருப்பி மார்க்கெட்டை பிடிச்சாருன்றது தான் கதை. இதில் எந்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமே இல்லை. படம் ஃபுல்லாக சஞ்சய் தத் நல்லவர் அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சிட்டே போகிறாங்க. அப்படி என்ன நல்லது பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தா, பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கூட இந்த படத்தில் காமிச்சதே கிடையாது. ஃபேன்ஸுக்கு நல்லது பண்ணுற மாதிரி கூட ஒரு சீனை காமிச்சது கிடையாது. இத்தனைக்கும் சஞ்சயோட அப்பா சுனில் தத் மிகப்பெரிய ஆக்டர், மிகப்பெரிய பொலிட்டீஷியன். அவர் பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணி மக்களுக்கு மிகப்பெரிய சோஷியல் வெல்ஃபேர் பண்ணுற மாதிரியும் சீன்ஸ் கிடையாது. ஆர்ம்ஸ் ஆக்டில் ஏன் இவர் கைது பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய அப்பாவோடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் முஸ்லீம்ஸை வந்து சுனில் தத்தை தாக்க வந்துடுவாங்க, அதுக்கு சேஃப்டியாக நான் கன்னை வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த கதையை காட்டுறாங்க. கேட்டால் பயம், கேட்டால் எனக்கு அப்பா மேலே பாசம், அவரை காப்பாற்றணும், அவர் காப்பாற்றணுன்ற பயத்தில் கன்னை வாங்கிட்டேன்றாரு. ஏன் பயங்கர ட்ரக் அடிக்டாக ஆனேன் அப்படின்னு கேட்டால், ஒரு பயங்கர சுயநலம் பிடிச்ச தன்னுடைய ஃப்ரெண்டு தான் காரணம், பணத்துக்காக என்னை இப்படி ஆக்கிட்டான் அப்படின்ற கதையை காட்டுறாங்க. ஏன் சினிமாவில் மார்க்கெட் போச்சு அப்படின்றது காரணம் மீடியா அண்ட் ப்ரெஸ் தான், சின்ன விஷயத்த பெருசாக ஊதி ஊதி தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆடியன்ஸுக்கு என்னவோ இதெல்லாம் பெருசாக நம்புற அளவுக்கும் இல்லை, பிடிக்கிற அளவுக்கும் இல்லை, இதில் என்ன மெசேஜ் இருக்குது, இதை என்ன பப்ளிக்கு சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. சஞ்சய் தத்துக்குனவோ வாயில் வரல வச்சா கடிக்கவே தெரியாத மாதிரி தான் ரொம்ப நல்லவர், ரொம்ப இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி மொத்த படத்தை எடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு மிகப்பெரிய கிரேட் ஆக்டர் ஜெயிலுக்கு போயிட்டார், இனிமேல் இவர் படத்தை எப்படி பார்க்காம இருப்போம் பயங்கரமாக எதிர்பார்க்குற அளவுக்கு இவருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சஞ்சய் தத் படத்தை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் படத்தை பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கும் முன்னாம்பா MBBS அண்ட் லகேரகா முன்னாம்பா இந்த 2 படம் மிகப்பெரிய ஹிட் ஆனாலும் அந்த கதையோட கண்டென்ட்டுக்கு அன்னைக்கு இருக்க லீட் ஆக்டர்ஸ் யார் நடிச்சிருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்குன்றது தான் உண்மை. ஸோ சஞ்சய் தத்துடைய ஆக்டிங் பேஷனை கெடுத்தது மீடியா அண்ட் ப்ரெஸ் தான் அப்படின்ற மாதிரி படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு சாங்கை வேற போட்டு முடிக்கிறாங்க. நார்த் இந்தியா ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு தான் இருக்குது.
பாலிவுட் மார்க்கெட்டை பற்றி தெரியாத மற்ற ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. த்ரீ இடியட்ஸ் பிகே பண்ண மேஜிக்கை நிச்சயமாக இது பண்ணாது. ஏன்னா கதையோட கண்டென்ட், கதையில் சொல்கிற மெசேஜ், அதில் இருக்க ஃபிலாசபி எல்லாமே வெறும் ரெண்டு பேர் மூணு பேருக்குள்ள நடக்கிற ட்ராமா தான். ராஜ்குமார் ஹிரானி தொடர ஸ்டோரியெல்லாம் ரொம்ப ப்ராடாக இருக்கும். இந்த சஞ்சு ரொம்ப குட்டியாக இருக்காரு. ரன்பீர் கபூருக்கு இது ஒரு லைஃப் டைம் படம். ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. மேக்கப்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி ரவிவர்மன். மணிரத்னம் கூட காற்று வெளியிடை முடிச்சுட்டு தெலுங்கில் ரங்கஸ்தலம்ட்டு ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துட்டு ஹிந்தியில் எப்படி சஞ்சுவில் மிங்கிள் பண்ணுறாரு, அவருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் தெரியல. இந்த ஷார்ட் பீரியடில் எப்படி எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு சூப்பர் சூப்பர் படம் கொடுக்குறாருன்னு தெரியல. அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். எனிவே, மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு படம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. என் கூட உட்காந்து பார்த்த ஆடியன்ஸ்க்கும் பெருசாக பிடிக்கல அப்படின்றது தான் உண்மை. நிச்சயமாக பாலிவுட் மார்க்கெட் இந்த படம் ஒரு 500 crore கிராஸ் பண்ணும், 1000 crore தொடும், பாகுபலியை கூட கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் புரோடாக விட்டுருந்தாங்க. அதெல்லாம் போலியாகி விட்டது. ஸோ இந்த படத்தில் டிக்கெட்டுக்கு எவ்வளோ ரேட் கொடுக்கலாம்னா 100%க்கு தாராளமாக ஒரு 70% கொடுக்கலாம். நிச்சயமாக 30% டிசப்பாயின்மெண்ட் தான். அதுக்கு ஒரே காரணம், ராஜ்குமார் ஹீரோனுடைய கிராண்டியர் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. என்னதான் மீடியா அண்ட் அதர் ரிவ்யூவர்ஸ்லாம் சஞ்சீவா ஆஹா ஓஹோ செம்மையாக பண்ணியிருக்காரு, அடாடா என்னமா பண்ணியிருக்காரு அப்படின்னு புருடா விடுவாங்க, கதை விடுவாங்க. நிச்சயமாக ராஜ்குமார் ஹீரோனோட ஸ்டஃப் இது கிடையாதுன்னு அவர் படத்தை ரெகுலராக பார்த்துட்டு வர எல்லாருக்குமே தெரியும். ஸோ மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. சும்மா ஜஸ்ட் சாதாரண ஒரு ஹிந்தி படம் பார்க்குற மாதிரி போய் பாருங்கள், கண்டிப்பாக ஓரளவுக்கு பிடிக்கும். போன வாரம் ரேஸ் 3 ஒரு டப்பா ஹிந்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கினாலும் 300 crore கிராஸ் பண்ணிடுச்சுன்னு போடுறாங்க. 300 crore 400 crore இன்னைக்கு ஹிந்தியில் பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சஞ்சு படத்துடைய கலெக்ஷனும் ஒரு 500 crore கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்றத கொஞ்ச நாளில் போட்டுருவாங்க. ஆனால் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிக்குது, ஆடியன்ஸ் இந்த படத்தை எந்த அளவுக்கு தள்ள வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். பாலிவுட்ல இந்த 500 crore 300 crore 200 crore அப்படின்ற ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் ஒரிஜினலாக எடுத்திருந்தது அவர் தான். நம்ம சல்மான் கான், ஷாருக் கான் நடிக்கிற மொக்க படத்துக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, 200 crore 300 crore அப்படின்ற பொய்யான ட்ரேடெல்லாம் காட்டாமல் ஒரிஜினலாக ஆடியன்ஸ் கிட்டே இருந்து ஹிட் கொடுத்த ராஜ்குமார் ஹிரானி படமானாலும் சரி, கடைசியில் இந்த டைரக்டருக்கும் ஒரு போலியான முகவரியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாரு, கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்ன? சரி கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது. என்னங்க காசு கூட வாங்க போறாரு, நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க.